ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் 4 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் கலர் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் டூத்பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்த டூத்பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, ஆனால் அது கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதை ஒரு ஓல்டு பெயிண்ட் கண்டெய்னரில் இதை மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் நான் ப்ளூ கலருக்காக ப்ளூ இங்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மெரூன் கலருக்காக நல்லா டார்க் கலரில் உள்ள குங்குமமாக எடுத்து அதை ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மெத்தட்காக நான் ஒரு பிளேட்டில் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் மைதா எடுத்துக்கிறேன். அதில் நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக தண்ணியாக இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட நான் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் டிஷ்வாஷர் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த டிஷ்வாஷராக இருந்தாலும் ஓகே, நான் விம் லிக்விட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம ஒரு ஓல்ட் பெயிண்ட் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அதில் எல்லோ கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரெட் கலருக்காக நான் நல்லா ஒரு ரெட் கலரில் உள்ள குங்குமமாக எடுத்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் மெத்தட்காக ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக டால்கம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த டால்கம் பவுடராக இருந்தாலும் ஓகே. அது கூடவே நான் கொஞ்சமாக க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பவுடர் அண்ட் க்ளூ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எக்ஸஸாக எந்த வாட்டரும் ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணி நம்ம இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை நான் அப்படியே ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சாண்டல் கலருக்காக நான் இதை வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் மெத்தட்க்கு நான் கண்டிஷ்னர் எடுத்துக்கிறேன். அந்த கண்டிஷ்னரை நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இப்போ நான் அதை கண்டெய்னரில் போட்டதுக்கப்புறம் க்ரீன் கலருக்காக கொஞ்சமாக ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் ரெடி ஆயிரும். நம்ம இப்போ செஞ்ச எல்லா பெயிண்ட்டுமே டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேஸ்டில் செஞ்ச அந்த பெயிண்ட் ரொம்பவே சூப்பராக வந்தது. நெக்ஸ்ட் மைதாவில் செஞ்சது இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பவுடரில் செஞ்சது அதுவும் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நெக்ஸ்ட் நான் ஷாம்புலேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அது நல்லா வரல. அதனால தான் நான் இந்த வீடியோவோட ஆட் பண்ணல. அது ரொம்பவே ஃபோம் மாதிரி இருந்தனால நல்லா வரல. நெக்ஸ்ட் கண்டிஷ்னரில் செஞ்சதும் ரொம்பவே சூப்பராக வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.